இந்த கொரோனா கட்டுப்பாடுகளுக்கான முன்னெச்சரிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இல்ல இப்ப நாம வந்து அந்த ஓமைக்ரான் பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் ஜாக்கிரதையா இருக்கிறோம் அந்த ஆப்பிரிக்கா கண்ட்ரில தான் அதிகமாக வந்திருக்கு அது வந்து அவங்க வரவங்களை நம்ம கண்காணித்து கொண்டிருக்கிறோம் உடனே நாங்கள் கூட்டம் போட்டு தலைமைச் செயலர் தனியார் மருத்துவ அதிகாரிகள் ஜிப்மர் டைரக்டர் எல்லாரும் கூட்டம் போட்டு முழுவதுமாக கரோனா வரும்போது எவ்வளவு எச்சரிக்கையாக இருந்தோமோ அதே மாதிரி எச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்ம மேற்கொண்டிருக்கிறோம் இப்பொழுது கூட நான் அவசரமாக போகுது வீடு வீடாக தடுப்பூசியை எடுத்து செல்வது தான் நான் மக்கள்கிட்ட கேட்டுக்கொள்வது ஓமைக்கிறோம் பயமுறுத்துகிறோம் அதனால் தயவு செய்து நீங்கள் எல்லாரும் தடுப்பூசி இது வரைக்கும் போடலைன்னா போட்டுக்கோங்க இதே தடுப்பூசி அது கரோனாவும் சரி ஓமைக்கரானா இருந்தாலும் சரி அதுக்கு வர வர்றவனாக இருந்தாலும் சரி போகிறவனாக இருந்தாலும் சரி அது வந்து நம்மளை பாதுகாக்கும் அதனால் யாரெல்லாம் தடுப்பூசி போடலையே தயவு செய்து தடுப்பூசி போட்டுக்கொள்ளுங்க சில மாநிலங்களில் தடுப்பூசி போடலைன்னா உங்களுக்கு இலவசமாக மருத்துவமனையில் அனுமதி கிடைக்காது என்று சொல்லும் அளவிற்கு சில முதலமைச்சர்கள் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் நான் அந்த அளவுக்கு சொல்ல வேண்டியதில்லை ஆனாலும் மக்கள் இதை புரிந்து கொண்டு ஏன்னா நான் நீங்கள் ஊசி போடாமல் வந்து மருத்துவர்களையும் நமக்கு அரசாங்க மருத்துவத்தில் உள்ள மருந்தையும் ஏற்றுக்கொள்வது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் அதனால் எல்லோரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் இதை உடனே வந்து தடுப்பூசி போடவில்லை என்றால் அரசாங்க ஆஸ்பத்திரியில் அனுமதி கிடையாது என்று துணைநிலை ஆளுநர் சொன்னார்கள் சொல்லாதுங்க நீங்கள் அரசாங்க அனுமதி அனுமதிக்க வேண்டும் என்றால் நீங்கள் தடுப்பூசி போட்டால் எங்களுக்கு சிகிச்சை வசதியாக இருக்கும் என்று நான் சொன்னேன் என்று வேணால் போட்டுக்கொள்ளலாம் தமிழ்நாட்டில் பல மாநில மாவட்டங்களில் வந்து மாவட்ட ஆட்சியர் அறிவிச்சிருக்காரு அதாவது கொரோனா சர்டிஃபிகேட் இருந்தால் தான் பொது இடங்களுக்கு இல்லை அது நாமளும் இங்கே தலைமைச் செயலர்கிட்ட சொல்லியிருக்கிறோம் பொது இடங்களில் வரும்போது இனிமேல் இரண்டு ஆவணங்களும் கேட்பதற்கான வாய்ப்பு நம்ம மாநிலத்திலே உருவாக்கப்படும் இல்லை எனக்கு ஒரு பெரிய கனவு ஏன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஏற்கனவே எனக்கு பாரதினா ரொம்ப பிடிக்கும் பாரதி புதுவைக்கும் பாரதிக்கும் எவ்வளவு ஒரு இணைப்பு இருந்திருக்கிறது என்று படிக்க 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 அவருக்கு வந்து ஒவ்வொரு துகள்லையும் இந்த ஒவ்வொரு மணல்லையும் அவரோட ஆன்மா இருந்திருக்கிறது என்று தெரிகிறது ஆக இப்போ ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டியாக இருக்கட்டும் தமிழகத்தில் திருவள்ளுவர் சிலை அமைத்த போதாக இருக்கட்டும் ஏற்கனவே வந்த சுற்றுலா பயணிகளை விட அபரிதமான அதிகமான சுற்றுலா பயணிகள் அங்கே அதிகரித்திருக்கிறார்கள் திருவள்ளுவர் சிலை வைக்கும்பொழுதும் சரி நம்ம வந்து ஹலோ இந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி மரியாதைக்குரிய வல்லபாய் பட்டேல் அவர்களின் சிலையை பிரதமர் அவர்கள் முயற்சியில் செய்யும்போது சரி நான் எல்லா கணக்கு எடுத்து பார்க்கும்பொழுது ஆக அதே மாதிரி பாரதியாருக்கு இந்த கடற்கரையில் அவரை பார்த்து கொண்டு மிக உயரமான சிலை அமைத்து அதரோடு அவரோட பாடல்கள் எல்லாம் இசைத்து ஒரு பெரிய ஒரு சுற்றுலாத்தலம் வந்து உலகம் முழுவதும் பரவி இருக்கின்ற தமிழர்கள் வந்து இந்த சுற்றுலாத்தலத்துக்கு பாரதியை பார்க்க வேண்டும் என்றே வருவதற்கு உலகத்தில் உள்ள தமிழர்களை ஈர்ப்பதற்கு ஒரு பெரும் முயற்சியாக இருக்கும் என்பது எனது கனவு அதை நான் வெளிப்படுத்தியிருக்கிறேன் அதை நான் சுற்றுலாத்துறை அமைச்சரிடமும் மரியாதைக்குரிய முதலமைச்சரிடமும் கலந்து ஆலோசித்து அது அந்த கனவு திட்டத்தை செய்யலாம் அப்படின்னு இருக்கிற அது ஒரு பெரிய ஒரு முயற்சியாக இருக்கும்ன்றது எனது கனவு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க